இப்போ ஏன் கேளுர்களே, இது ஒரு 20 ரூபா செலவில் என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸை ஒரு ஃப்ளைவுட்டுக்கு மாற்றினது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அதை எப்படி செய்யுது அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதை பண்ணுறது வந்துட்டு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளைவுட் பீஸ் இல்லைனா எக்ஸாம் பேட்டர் இருந்துச்சுன்னா எடுத்துங்க. அடுத்த நம்மளோட ஃபோட்டோ வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜெராக்ஸ் எடுத்துருக்கேன், அதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் நல்லா டார்க்காக வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃப்ளைவுட் பீஸுக்கு மேலே எமரி ஷீட்டு 100 இல்லைன்னா 80 அப்படின்ற நம்பர் இருக்குள்ளே, அதை வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுறேன். அந்த ஃப்ளைவுட் பீஸுக்கு மேலே வந்து சுத்தமாக வந்துட்டு எந்த பள்ளமேடு எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தேய்ச்சிடுறேன். அடுத்த நம்மளுக்கு ஃபெவிகால் தேவை. ஃபெவிகால் டப்பாவில் பார்த்தீங்கன்னா எஸ்கெச் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த ஃபெவிகால் வந்து வாங்கிக்கிங்க. அதை என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளைவுட் பீஸுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த பட்டி தகடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இழுத்து விட்டாலும் சரி, இல்லைனா கையை வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாலும் சரி, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்க. அடுத்த நம்ம எடுத்து வச்ச பிரிண்ட் அவுட் இருக்குல்லையே, அதை என்ன பண்ணுறேன்னா திருப்பி இந்த மாதிரி அந்த ஃபெவிகாலுக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஏர் பப்புள் அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடங்கியெல்லாம் வரக்கூடாது, நல்லா நேராக வந்துட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதோட மட்டும் விட்டுறாமல் அந்த பேப்பருக்கு மேலே நல்லா விரலை வச்சுட்டு நல்லா அழுத்தி வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் பிரிண்ட் அவுட் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு அந்த ஃபெவிகாலில் சேரும், அதே நேரத்தில் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு நல்லா வரும். The next day. ஒட்டினதுலேருந்து ஒரு 12 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன், தண்ணியை கொஞ்சமாக தொட்டுட்டு அந்த பேப்பருக்கு மேலே வந்துட்டு தேய்க்கிறேன். இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் ரிஸ்கே இருக்கு. என்ன அப்படின்னா, டப்புனு நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சோம் நம்மளுக்கு அவுட் புட் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராது. இந்த இடத்துல தண்ணி ஊற்றி தேய்க்கும்போது தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துங்க வரல. ஒரு இடத்துல தேய்க்கிறீங்க அப்படின்னா அதே இடத்துல ரொம்ப நேரம் வந்து தேய்ச்சிட்டே இருந்தாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னாலும் உள்ள இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டும் சேர்ந்து கிழிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேய்ச்சிட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு மாறிங்க, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தேய்ங்க, அடுத்தா பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே வாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வந்து தேய்ச்சாலும். ஒரே இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சோம்னா இந்த ஃபெவிகால் ஊறி போய் உள்ள இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கு. பார்க்கும்போதே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஒரு அரை மணி நேரத்தை தாண்டி வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாலும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஃபோட்டோ சேர்ந்து வந்துட்டு கிழிஞ்சு போயிடுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்லலாம் கொஞ்சம் வெள்ளை வெளையாக தெரியுது இல்லை, அதெல்லாம் என்னென்னா ஃபெவிகால் தான். ஏன்னா நம்ம தண்ணி வந்துட்டு ஈரமாக இருக்கிறதுனால ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக தெரியுது. நான் கூட இப்போ தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ எடுத்தால் நம்ம என்னன்னா அந்த ஃப்ளைவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வெள்ளை வெளையாக தெரியுது இல்லை ஃபெவிகால், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடும். காயும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிண்ட் அவுட் மட்டும் தான் பிளாக் ஆகும் தெரியும், அந்த ஃபெவிகால் வந்து ஒயிட் ஆகும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிகால் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு, இந்த வெள்ளை வெளியாக தெரிஞ்சில அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுச்சு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இல்லைனா பார்த்தீங்கன்னா வார்னிஷ், அதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிங்க. அப்படி பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பிளாக்காக தெரியுது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆகும் தெரியும். நான் தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்றத. அவ்வா என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க, நம்ம பண்ணதா இது அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரில. அடுத்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நிற்க வைக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளூ ஸ்டிக் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வந்துட்டு எடுத்துருக்கேன். இந்த ப்ளூ ஸ்டிக்கை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ வந்துட்டு அந்த ஃப்ளைவுட்டில் கீழ் பக்கத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போல்ட் எடுத்து அந்த க்ளூவுக்கு மேலே வந்துட்டு ஓட்டிடுறேன். இது நல்லாவே வந்துட்டு காஞ்சிருச்சு, இப்போ எடுத்து நிற்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் செமையாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னமோ கடையில் பண்ணி வாங்கினது மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுறதா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பொறுமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு யாருக்காச்சும் இதை கிஃப்ட் பண்ணுறனா கூட கண்டிப்பாக பண்ணலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை வாங்குறவங்களுக்கு நீங்களாக செஞ்சது அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.